டேய் ஏய் டேய் எந்திரா நான் மணி 8:00 இன்னும் தூங்கிட்டு காலங்காத்தால சாப்பிடுறான் தூங்குறான் சாப்பிடுறான் தூங்குறான் 12th ரிசல்ட் வர வந்துருச்சு என்ன பண்ண போறேன்னு பயமே இல்லை இவனெல்லாம் இன்ஜினியரிங் ஆக்கணும்னு கனவு இன்ஜினியரிங் ஆக்கணுமா ஓ இன்ஜினியரா ஆனா ஒண்ணுடா டேய் என்னது இன்ஜினியரிங் தான்டா படிக்கிறா 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 எப்போ பார்த்தாலும் இன்ஜினியரிங் 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 எனக்கும் தான் ஆசை இன்ஜினியர் ஆகணும்னு ஆனால் ஊரில் பாதி பேர் இன்ஜினியர் தான் படிக்கிறான் வேறு வேலை பார்க்குறதுக்கு சும்மா இன்ஜினியரிங் படிச்சுட்டா போதுமா எந்த கோர்ஸு அதுக்கு என்ன ஸ்கோப்பு இதெல்லாம் எங்கே போய் கேட்பேன் இதெல்லாம் புரியுதா இவருக்கு என்ன பண்ணலாம் யாரை போய் கேட்கலாம் ஐடியா குருநாதர் வெல்கம் டு காலேஜ் சஜஸ் தமிழ்நாடு உங்கள் ஃபேவரட் காலேஜஸ் காலேஜ் கம்பேரிசன்ஸ் கோர்சஸ் கரியர்ஸ் அண்ட் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க வா குருநாதா நல்ல வேலை வந்த சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா நான் என்ன பெருசாக கேட்டு போகிறேன் நான் இன்ஜினியர் ஆகணும் படிச்சிருவேன் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன படிக்கிறதுனே தெரியல என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கு எந்த கோர்ஸுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு இதெல்லாம் புரியுது புரியுது ஸ்கோப் இருக்க கோர்சஸ் இப்ப நிறைய இருக்கு மெரைன் இன்ஜினியரிங் மெஷின் லேர்னிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா ஐ கேள்விப்பட்டிருக்கனே சொல்லுங்க அதை பத்தி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் தி நியூ எலக்ட்ரிசிட்டி அதாவது எப்படி எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து பல ரெவல்யூஷனரி இன்வென்ஷன்ஸ் நடந்ததோ அப்படிதான் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இதை நான் சொல்லல சொன்னது ஆண்ட்ரூ என்ஜி இவர் ஒரு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் உண்மைதான் இல்லை இன்னைக்கு உலகத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்வால்மெண்ட் இல்லாத ஒரு ஃபீல்ட் இல்லவே இல்லை ஸோ நேச்சுரலி இதில் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு டிமாண்ட் நிறையவே இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஏரியா ஆஃப் ஒர்க்கிங் என்னன்னா மனுஷங்களை மாதிரியே திங்க் பண்ணி ரியாக்ட் பண்ணக்கூடிய இன்டெலிஜென்ட்டான மெஷின்ஸை உருவாக்குறது இன்ஜினியர்ஸ் எல்லாம் இந்த மெஷின்ஸுக்கு நிறைய அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் சொல்லித்தராங்க So the machines interpret the human intelligence and கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் எப்படி ஒரு இஷ்யூவை அப்ரோச் பண்ணுவானோ அதே மாதிரி ஒரு மெஷின் அந்த இஷ்யூவை அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணும் இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு மித்தாவே இருந்தது ஆனால் இன்னைக்கு அது ரியாலிட்டி ஃபேசினேட்டிங்காக இருக்குல்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு மேன் எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் போல இருக்கே இந்த ஃபீல்டில் இன்ஜினியர் ஆனால் நல்லா இருக்கும் போலயே நான் என்ன பண்ணணும் எப்படி படிக்கணும் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம் சொல்கிறேன் Artificial intelligence. இந்த ஃபீல்டில் சக்சீட் ஆகணும்னா கம்ப்யூட்டேஷனல் லாங்குவேஜ் அல்காரிதம்ஸ் மாதிரியான பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்ட்ஸில் ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்கணும் டிஃப்ரெண்ட் காலேஜஸில் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க நீ படிக்க வேண்டியது ஐதர் பிடெக் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லைனா பிடெக் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இல்லைனா ஸ்பெஷலைசேஷன் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்சஸ் இது மாதிரி 4-year யூஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அதில் ஒன்று படிக்கலாம் மாஸ்டர்ஸ் டிகிரியும் பண்ணா இன்னும் பெட்டர் சூப்பர் சரி ஒரு ஆர்வத்துல கேக்குறேன் என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் சொல்லி தருவாங்க இந்த கோர்ஸ்ல சொல்லி தர கோர் சப்ஜெக்ட்ஸ் என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் AI சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டேஷனல் மாடலிங் அப்புறம் சிம்பாலிக் கம்ப்யூட்டேஷன் ஆக்சுவலி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் கத்துக்கலாம் AI அண்ட் மெஷின் லேர்னிங்கோட ஃபவுண்டேஷனல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் காம்போனன்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் விஷன் லாங்குவேஜ் டேட்டாபேஸ் மாதிரியான காம்ப்ளெக்ஸ் இன்புட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மெஷினுக்கு ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ் உருவாக்க முடியும்னு தெரிஞ்சுக்கலாம் பைத்தான் டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்ஸ் கம்ப்யூட்டர் விஷன் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இதெல்லாம் கோர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் AI இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு கடல் மாதிரி படிக்கவும் தெரிஞ்சுக்கவும் நிறைய இருக்கு இந்த ஃபீல்டில் ஒரு கரியர் வேணும்னா யூஜி லெவல்ல இருந்து ரிலேட்டட் கோர்சஸ் படிக்கணும் அண்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி வரப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் ஸோ AI ஃபீல்டில் இன்ஜினியர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு யூஜி ப்ரோக்ராம் இந்த ஃபீல்டில் படிக்கணும் அதை படித்து முடிக்கிறப்போ இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணிக்கலாம் அதானே சொல்கிறீங்க அதே தான் சரி குருநாதா உண்மையாகவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தா நல்ல கரியர் ஸ்கோப் இருக்கான்னு முன்னாடியே சொன்னேன் நம்ம டே டு டே லைஃப்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகம் கூகுள் மேப்ஸ் டெய்லி நியூஸ் அப்டேட்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது கார்ட்னர் அப்படின்னு ஒரு வேர்ல்ட்ஸ் லீடிங் ரிசர்ச் அண்ட் அட்வைசரி கம்பெனி இருக்கு இவங்களோட ரிப்போர்ட் படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீல்டில் 2020 மட்டும் கிட்டத்தட்ட 2.3 மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக சான்சஸ் இருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸில் வேகன்சிஸ் டபுள் ஆயிருக்கு
அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொஃபஷனில் நல்லா சம்பாதிக்கவும் செய்யணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அ வெரி குட் சாய்ஸ். ஆஹா, இந்த கோர்ஸ் எடுத்து நல்லா படித்தா கூகுளில் வேலை வாங்கிடலாம் போலயே. கண்டிப்பாக, பேஷன், டெடிக்கேஷன், டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக. இந்த ஃபீல்டில் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸை ஹையர் பண்ணிகிட்டு இருக்க டாப் கம்பெனிஸ் என்னென்ன தெரியுமா? Amazon, NVIDIA, Microsoft, IBM, Accenture, Facebook, Intel, Adobe, you know, நிறைய FMCG companies, e-commerce companies, எல்லாம். சரி, நம்ம விஷயத்துக்கு வாங்க. சாலரி சாலரி ஒரு ஃப்ரெஷருக்கு எவ்வளோ தருவாங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த கோர்ஸ் பண்ணியிருந்தா என்ட்ரி லெவல் சாலரி 5.5 to 6 lakhs per annum. மெஷின் லேர்னிங்கும் தெரிஞ்சிருந்தா 6.9 to 8.9 lakhs per annum. சில வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் அல்காரிதம்ஸில் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டா 12 to 15 lakhs per annum. 10 years மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 50 lakhs to 1 crore per annum. அவ்வளோவா? இன்னும் முடிக்கல. சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் ரோல்ஸில் இருந்தால் 2.5 to 3 crores per annumலாம் சம்பாதிக்கலாம். இந்தியாவில் இந்த ஸ்கில் செட் இருக்கிற கிராஜுவேட்ஸ் கம்மி, ஆனால் அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் ரொம்ப அதிகம். ஸோ கம்பெனிஸ்லாம் பெரிய சேலரி தர ரெடியாக தான் இருக்காங்க. ஜாப்ஸ் ஸ்விட்ச் பண்ணுறப்போ மற்ற ஃபீல்டெல்லாம் 20 to 30% ஹைக் கிடைச்சா பெரிய விஷயம், ஆனால் ஒரு ஏஐ ப்ரொஃபஷனல் ஜாப் ஸ்விட்ச் பண்ணால் 60 to 80% ஹைக் கொடுத்து கூட ஹையர் பண்ண கம்பெனிஸ்லாம் ரெடியாக இருக்கு. இப்போ இந்த ஃபீல்டில் நான் பெரிய ஆள் ஆகணும்னா என்னை எப்படி டெவலப் பண்ணிக்கிட்டோம்? ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறனாதா? சொல்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி மேத்தமெட்டிக்கல் லாஜிக், ஃபிசிக்ஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், மிஷின் லாங்குவேஜில் எல்லாம் உன் நாலேஜ் ஸ்ட்ராங் பண்ணிக்கும். அல்காரிதம்ஸ், டேட்டா பற்றிலாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இது ஒரு எவால்விங் ஃபீல்ட், அதனால நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு ஆன்லைன் கம்யூனிட்டிஸில் ஜாயின் பண்ணலாம், ஆன்லைன் ஆர்டிகல்ஸ் நிறைய படிக்கலாம், ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், கோடிங் காம்படிஷன்ஸ், ஹேக்கத்தான்ஸில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கோர்ஸ் தாண்டி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். சரி, இது படிக்கிறதுக்கு நல்ல காலேஜ் எது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபர் பண்ணுற காலேஜஸ், அந்த காலேஜஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணு. அருமை, சூப்பர் குருநாதா, நன்றி. இது தவிர வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? டவுட்ஸு? சரி, நான் உங்ககிட்ட என்ன கோர்ஸ்லாம் படிக்கலாம்னு கேட்டப்போ ஒரு லிஸ்ட் சொன்னீங்களே, அதை திருப்பி சொல்லுங்க. அதுவா? மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெரைன் இன்ஜினியரிங். அவன் தான் மெரைன் இன்ஜினியரிங். அவனை பத்தி யார் சொல்லுவா?